வணக்கம், என் பேர் கணேஷ். நான் வந்து கனடாவில் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். இப்போ இந்த 20 வருஷத்தில் நிறைய தோட்டத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. தோட்டம்லாம் வளர்த்து காய்கறிலாம் வளர்த்துருக்கேன். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த வள்ளலார் வைத்தியம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயங்களில் நான் வந்து கொஞ்சம் உங்களோட பகிர்றதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த ஊர்களில் வளர பல செடிகள் வந்து நன்மை தரக்கூடியது. இது நம்ம பாரம்பரிய மருத்துவ மூலிகளுக்கும் சரி, இது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண தெரியாததுனால நம்ம சரியாக சாப்பிட்றதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா, நான் வள்ளலார் வைத்தியத்துலேருந்து கற்றுக்கிட்டது புளியாறு. இதுதான் புளியாறு செடி. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காடு போல் அதுவாக தன்னவே வளர்ந்துருக்கு. நான் விதை ஒன்றும் போட்டு இதை வளரல. எல்லா இடங்கள்லேயும் இந்த புளியாறை வளர்ந்துருக்கு. இது வந்து காயசக்தி மூலிகை அப்படின்னு வள்ளலார் சேனலில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இது அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து தெரிஞ்சதுலேருந்து நான் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி மஞ்சள் நேரத்தில் பூ பூக்கும், இந்த மாதிரி இருக்கும், புளிப்புத்தன்மை இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இது வந்து பருப்பு கீரை இல்லாட்டி சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சும்மா செடி, இது வீடு அப்படின்னு யூஸ் பண்ணாமல் புளிய எரிகிற கீரை வகைகளில் ஒன்று. அதே மாதிரி இது வந்து தண்டங்கீரை. தண்டங்கீரை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இதெல்லாம் விதையே போடாமல் இங்கே இங்கே எப்படி படந்துருப்பாங்க. இது வந்து புளியாறை கீரை, இது தண்டங்கீரை. இந்த மாதிரி அதுவாக செடிகள் அந்தந்த மூளை முடுக்கள்லாம் வந்துருக்கிறது. ஆனால் இதில் உள்ள மகத்துவ குணம் ரொம்ப நல்லதுங்கிறத நான் வள்ளலார் வைத்தியத்துலேருந்து தான் கற்றுட்ருக்கேன். இது நாங்கள் செடி வாங்கி வச்சது, இது பேர் திருநீற்று பச்சை இலை. ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு செடி. இது வந்து மணத்தக்காளி. மணத்தக்காளி வருது, இப்போ தான் விதை வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி இதுக்கு பேர் சுடக்கத்தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய நன்மைகளும் ரொம்ப நிறைய அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஒரு சிரமம் இல்லாமல் நம்ம பல மூலிகைகள், காய்கறி வகைகள், தாவரங்கள்லாம் நம்மளாக சமைச்சு வளர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம வளர்த்து நம்ம சாப்பிட்றதில் ஒரு சந்தோஷம். வள்ளலார் சேனலுக்கு, வள்ளலார் வைத்தியம் சேனலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்கள்கிட்டேருந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்கள் தொண்டுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Oh.